இன்னைக்கு பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய சில மக்கள் யாரை அவர்கள் தலைவர்களாக ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஃபத்வாக்களை பார்க்கும் பொழுது மார்க்க அறிவு என்பது அறவே இல்லையோ என்று சந்தேகம் வரும் அளவிற்கு அவர்களுடைய ஃபத்வாக்கள் அமைந்திருக்கிறது. ஹதீஸை தள்ளுபடி செய்கின்ற விஷயம் இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம சமுதாயத்தில் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற காரணத்திற்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை போய்கிட்டே இருக்கு. விவாதம் வைக்க வைக்க அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே இருக்கும் அளவிற்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை. மார்க்க கல்வி என்ற அடிப்படையில் எனக்கு தெரிந்தது என்னுடைய ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த அளவு அறியாமை பெருகிவிட்டது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ ஒரு வாதம் நடத்தினாங்க சமீப காலத்தில், அது கிறிஸ்தவர்களோட ஒரு வாதம் நடந்துச்சு. அந்த வாதத்துல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாதம் முன் வச்சாங்க, அது பைபிள்ல வரக்கூடிய ஒரு வசனம், நீங்க வந்து விஷத்தை குடிச்சா நீங்க இயேசுவுடைய உண்மையான பிள்ளைகளாக இருந்தா சாக மாட்டீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு வசனம், இவங்க விஷத்தை குடிச்சு நீங்க குடிச்சு காட்டுங்கன்னு சொல்லி சவால் விட்டாங்க. இப்ப அவங்க சவால் விட்டாங்க, என்ன சவால் விட்டாங்க, அது என்ன பெருத்தம்பலம், அஜுவாவுடைய பெருத்தம்பலத்தை நீங்க சாப்பிடுங்க விஷக்கடி இறங்காதுன்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்கு. நான் சொல்றேன், அந்த அந்த நிலைமை வர்ற வரைக்கும் இந்த ஹதீஸை பத்தி அவங்க பேசவே இல்லை. இந்த ஹதீஸை பத்தி அவங்க எங்கேயும் பேசல, எங்கேயும் மறுப்பு கொடுக்கல. இந்த ஹதீஸை பத்தி எந்த கருத்தும் சொல்ல சொன்ன இடத்திலேயே இப்படி புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, விஷக்கடிக்கும் சூனியத்திற்கும் மருந்தாக இந்த அஜ்வாவுடைய பேரித்தம்பளம், அஜ்வாவுடைய பேரித்தம்பளம் சாப்பிட்டால் விஷக்கடிக்கும் சூன்யத்திற்கும் மருந்து இருக்கு அப்படின்னு சில முறைகள் வருது. இந்த ஹதீஸ கிறிஸ்தவர்கள் முன் வச்ச உடனே சொல்லிட்டாங்க, இந்த ஹதீஸ நாங்க மறுத்துட்டோம், இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இது எங்களுடைய அறிவுக்கு புறன்படல, அதுக்கு ஆதாரம் குரானுடைய ஆயத்தையும் கொண்டு வந்து மறுத்தாச்சு. சோ இந்த அளவு இவருடைய அறியாமை எஞ்சி அவங்க இடத்துல கேள்வி கேட்டால் மார்க்க அறிவில்லாமல் பதில் சொல்வார்கள், முட்டாள்களையும் மடையர்களையும் தான் பின்பற்றுவார்கள். இப்ப பாக்குறோம் ஒரு ஃபத்வா, சூனியம் சூனியத்தை நம்பினவங்க எல்லாருமே யாரா, முஷ்ரிக்கு, காபிர விடுங்க முஷ்ரிக்கு. இப்ப நம்ம எல்லாம் யாரு தானா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷிர்கை எதிர்த்து இதை எடுத்து ஒரு காலத்தில் ஒன்னா இருந்து போர் செஞ்சு ஜிஹாத் அந்த அந்த தரிகாவாதிகள் இடத்துல போர் செய்து முவாஹிதுகளாக உருவாகி வந்த நம்மை சூனியத்தை நம்பினால் முஷ்ரிக்காக விடுவார்கள், அவர்கள் பின்னால் தொழுக கூடாது. இப்போ மக்காவுடைய இமாம் பின்னாடி எப்படி தொழுகலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கப்படும். இப்போ எந்த அளவு அறியாமையில பதில் சொல்றாங்க பாருங்க. இன்னும் தகவல் போய் சேரல, ஒருவேளை தகவல் போய் சேர்ந்தும் அவர்கள் மறுத்தார்கள் என்றால் அவர்கள் பின்னாலும் தொழக்கூடாது. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், 1400 வருஷத்துக்கு பின்னாடி, 1423 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சூனியம் கலக்கப்பட்டிருக்கு, இதை நீக்கணும் சொல்லி நீக்கிறீங்களே, ஒரே ஒரு கேள்வி, 1423 வருஷமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தீனை யார் மூலியமாகவும் பாதுகாக்கவில்லையா, யார் மூலியமாகவும் அல்லாஹுடைய தீனை அல்லாஹ் பாதுகாக்கலையா? இன்னைக்கு நீங்க வந்துதான் அல்லாஹுடைய தீன்ல அசுத்தம் கலக்கப்பட்டிருக்கு நீக்கிறீங்களோ? யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே.